அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் பொன்குமார். நான் அலங்காநல்லூர். 2017 ஜல்லிக்கட்டு போராட்டம் ஒட்டுமொத்த உலகத் தமிழர்களின் கவனத்தை ஈர்த்தது. தமிழர்களின் பாரம்பரியம், கலாச்சாரம், பண்பாட்டை காக்க வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்த உலகத் தமிழர்கள் ஒரே குடையின் கீழ் ஒன்றிணைந்து போராடினோம். எதற்காக போராடினோம் என்றால், ஜல்லிக்கட்டை மீட்டெடுக்க வேண்டும். இது அனைவரும் அறிந்தது. அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நாம் அனைவரும் முன்வைத்த ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால், நாட்டு இன மாடுகளை அழிக்க நினைக்கிறார்கள், ஆகவே ஜல்லிக்கட்டை தடுக்க நினைக்கிறார்கள். இந்த காரணம் தான் எல்லா பேரும் சொன்ன விஷயம், எல்லா பேரும் பேசின விஷயம். இப்போ 2017 ஜல்லிக்கட்டு மீட்கப்பட்டது. அனைவருடைய இளைஞர்கள், மாணவர்கள், பெண்கள், குழந்தைகள் அனைவருடைய முயற்சியால் ஜல்லிக்கட்டு மீட்கப்பட்டது. நாட்டு இன மாடுகளை காக்க வேண்டும் என்ற கோரிக்கை நிறைவேறியதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாட்டு இன மாடுகளை ஏன் காக்க வேண்டும், எதற்காக காக்க வேண்டும் என்ற கேள்வியை நாம் நமக்குள்ளே கேட்டுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் பயணித்து கொண்டிருக்கிறோம். ஜல்லிக்கட்டு போட்டிகளிலே சிறந்த பரிசாக சிறந்த காளைகளும் சிறந்த வீரர்களும் தேர்ந்தெடுக்கிறார்கள். அவர்களுக்கு சிறப்புமிக்க பரிசுகள் வழங்குகிறார்கள். மகிழ்ச்சி. ஆக ஜல்லிக்கட்டில் நாம் எதற்காக காளைகளை அவிழ்க்கிறோம், அந்த காளைகளின் வளர்ப்பு எந்த மாதிரி இருக்கிறது, அதனுடைய பயிற்சி எந்த மாதிரி இருக்கிறது, ஜல்லிக்கட்டு காளைகள், ஜல்லிக்கட்டு களத்தில் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய காளைகள் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது, இந்த விஷயத்தையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்போ கடந்த 2017 அப்புறம் நடக்கக்கூடிய அனைத்து ஜல்லிக்கட்டுகளும் ஒட்டுமொத்த உலகத்தை கவர்ந்து ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக நடந்து கொண்டிருக்கு. குறிப்பாக அலங்காநல்லூர், அவனியாபுரம், பாலமேடு ஜல்லிக்கட்டு. இந்த ஜல்லிக்கட்டுகளில் சிறப்பாக தேர்ந்தெடுக்கப்படும் காளைகளுக்கும் சிறந்த காளையர்களுக்கும் சிறப்பான பரிசுகள் வழங்கப்படுகிறது. வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. நம்முடைய போராட்டத்தின் வெற்றியின் முக்கிய குறிக்கோளாக இருக்கக்கூடிய நாட்டின மாடுகளை காக்க வேண்டும் என்ற விஷயத்தை முன்னிறுத்தும் விதமாக ஏதேனும் முயற்சி எடுக்க வேண்டும். போராட்டம் எதற்காக போராடினோம், எதற்காக இந்த விஷயத்தை நாம் வென்றெடுத்தோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நாட்டின மாடுகள் இன்று எந்த நிலையில் உள்ளது என்பதை அனைவரும் உற்று நோக்க வேண்டும். தமிழகத்தை பொறுத்தளவில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடக்கக்கூடிய எல்லா இடங்களையும் குறிப்பாக அவிழ்க்கப்படக்கூடிய மாடுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, மொத்தத்தில் தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 92 வகையான நாட்டு இன மாடுகள் முன்னாடி இருந்திருக்கு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ கரண்ட்டாக எத்தனை மாடு இருக்குது, எத்தனை வகையான மாடுகள் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்றத யோசிச்சு பார்க்கணும். நம்மளுக்கு அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், புலிக்குள மாடுன்னு சொல்கிறோம், தேனி மலை மாடு சொல்கிறோம், கும்பலச்சேரி மாடு சொல்கிறோம், காங்கேயம் சொல்கிறோம், ஆலம்பாடின்னு சொல்கிறோம், பர்கூர் சொல்கிறோம், ஒசூர் சொல்கிறோம். இதில் எத்தனை மாடு விதமான மாடுகள் இங்கே அவிழ்க்கப்படுகிறது. அலங்காநல்லூர் பார்த்துக்குங்க, பாலமேடை பார்த்துங்க, அவிழ்க்கப்பட்ட மாடுகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா, கும்பலச்சேரி மாடாக இருந்துச்சு, புலிக்குளம் மாடாக இருந்துச்சு, தேனி மலை மாடாக இருந்துச்சு, காங்கேயத்தில் ஒரு சில மாடுகள் வந்துச்சு. 92 வகையான மாடுகள் இருந்த தமிழகத்தில் இன்று குறைந்தது மினிமம் எவ்வளோ சொல்கிறது பேர், 5 வகையான காளை இனங்கள் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மிச்சம் இருக்கக்கூடிய 80 வகையான மாட்டு இனங்கள் என்ன ஆச்சு, அந்த நாட்டு இன மாடுகள். ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நம்ம எதுக்காக வச்சோம், நாட்டின மாடுகளை எதற்காக அழிக்கிறார்கள் சொன்னால், நாட்டின பசுக்கள் வந்து பார்த்திங்கன்னா A2 வகை பாலை தருது. அந்த A2 வகை பால் வந்து நமக்கு எந்தெந்த விதத்தில் உதவியாக இருக்குது, உடல் ஆரோக்கியத்திற்கு உதவுது, தாய்ப்பாலுக்கு நிகரான பாலை தரக்கூடிய பசுக்கள் தான் அந்த A2 பால்ன்றாங்க. இப்போ அது அதை தடுக்கிறதுக்காக தான் கார்பரேட் நிறுவனங்களால் ஜல்லிக்கட்டு தடை செய்யப்படுகிறது. ஜல்லிக்கட்டை ஏன் தடை செய்யணும், ஜல்லிக்கட்டு மாடுகள் இருந்தால் தானே இந்த பசு மாடுகள் வந்து இனப்பெருக்கம் மூலியமாக அடுத்தடுத்த ஜென்ரேஷன் உருவாகிட்டே இருக்கும். அப்போ காளைகளை தடுத்துட்டோம் அப்படின்னோம்னாக்கும், இந்த காளைகள் வளர்ப்பை குறைச்சிட்டோம் அப்படின்னோம்னாக்கும், நாட்டின மாடுகள் ஆட்டோமேட்டிக்காக அழிஞ்சு போயிடும். இதுக்காக தான் அதை தடுக்கிறாங்கன்ட்டு நம்ம பேசணும், நான் மட்டும் பேசலை, எல்லா பேருமே பேசணும். இப்போ ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்துட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், அவனியாபுரத்தில் 700 காளைகள் அவிழ்க்கப்பட்டிருக்குது, அலங்காநல்லூரில் 750 காளைகள் அவிழ்க்கப்பட்டிருக்கு, பாலமேட்டில் 750 காளைகள் அவிழ்க்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த 700 ஒவ்வொரு நாள் பார்த்தீங்கன்னா, ஒரு 2500 காளை மாடுகள் நம்மளுக்கு கணக்கு தெரியுது. 2500 காளை மாடுகள் வளர்க்கக்கூடிய அந்த காளையரின் உரிமையாளர்கள் எத்தனை நாட்டு பசு மாடுகளை வளர்க்கிறார்கள், அந்த விஷயத்தை யோசிச்சு பார்க்க வேணும். இப்போ இது ஒரு நம்மளே யோசிச்சு பாருங்க, மாற்றத்தை வெளியிலேருந்து எதிர்பார்க்கக்கூடாது, நம்ம மாற்றத்தை நம்மகிட்டருந்து கொண்டு வரணும். ஜல்லிக்கட்டு நடக்கணும், ஜல்லிக்கட்டு நடக்கணுன்றக்காக போராடணும். ஜல்லிக்கட்டு காளைகள் ஆரோக்கியமாக வளர்க்குறோம், வருஷம் பூரா வளர்க்குறோம், பாராட்டி சீராட்டி குளிப்பாட்டி வீட்டில் இருக்க பிள்ளை மாதிரி வளர்க்குறோம். அது கூடவே ஒரு ஆணை வளர்க்குறோம், அது கூட ஒரு பெண் குழந்தையும் வளர்க்கலாமே. ஒரு நாட்டின பசு மாடுகளை வளர்க்கலாம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது நம்ம வீட்டுக்கு தேவையான பாலை கொடுக்கும், எல்லாமே கொடுக்கும். ஸோ அப்போ மாற்றத்தை வெளியில் தேடாமல் காளை வளர்க்கக்கூடிய நம்மிடமிருந்து நம்ம மாற்றத்தை கொண்டு வரோம். ஃபஸ்ட்டு காளை வளர்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் நாட்டின பசு மாடுகளை வளர்ப்போம்ன்ற எண்ணத்தை கொண்டு வந்துட்டாவே அடுத்த கட்டத்துக்கு நாம் இதை எடுத்து செல்வதற்கு வாய்ப்பாக அமையும். 5 வகையான நாட்டின பசு மாடுகள் தான் இப்போ தமிழ்நாட்டில் இருக்குது. அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லணும் அப்படின்னா அது நம்ம கையில் தான் இருக்குது. மாட்டின் மீது ஆர்வம் உள்ளவர்கள், பற்று உள்ளவர்கள் இந்த விஷயத்தை முன்னெடுக்க வேண்டும். நான் புதிய தலைமுறை நிகழ்ச்சியில் கூட பேசும்போது அந்த 17 மாடுகளை வளர்க்கக்கூடிய வீரபாண்டி அண்ணன்ட்ட ஒரு கோரிக்கை வச்சேன். அவர் உடனடியாக, நான் இன்றைக்கி வந்து நான் 17 காளைகளை வளர்க்குறேன்,
இனி வரக்கூடிய காலங்களில் வந்து அந்த நாட்டு பசுக்களையும் வளர்ப்பேன், அடுத்த கட்டமாக தேவைப்படக்கூடிய பேரன் பேத்திகளை அதிலிருந்து நான் எடுத்து கொண்டு வந்து அவர்களையும் சீராக பாராட்டி வளர்ப்பேன் என்று சொன்னார். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு காளை வளர்க்கக்கூடிய அந்த பிரியர்களும் காளை பிரியர்களும் நாட்டின மாடுகளையும் வளர்க்க வேண்டும். நாட்டின மாடுகளை நாம் காப்பாற்றினால் மட்டுமே அடுத்த கட்டத்திற்கு அடுத்த தலைமுறைக்கு ஜல்லிக்கட்டு தொடரும். அந்த விஷயத்தை நாம் அனைவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதை யோசித்து முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் மாடு வளர்க்கக்கூடிய காளை வளர்க்கக்கூடிய அத்துணை பேருக்கும் ஒரு சவாலான ஒரு சூழல் நெருங்கி கொண்டிருக்கிறது. அதை யோசித்து பார்த்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு அனைவரும் யோசிக்க வேண்டும் என்ற நேரத்தில் கோரிக்கை வைக்கிறேன். இந்த விஷயத்தை முன்னெடுத்து செல்லணும், நாட்டின் மாடுகளுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தணுன்ற காரணத்துக்காக 2017 ஜல்லிக்கட்டு போராட்டம் முடிந்து பிப்ரவரியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் அலங்காநல்லூரிலே நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் சிறந்த காளைக்கும் சிறந்த காளையருக்கும் எனது சார்பாக ஏட்டு பால் தரக்கூடிய அந்த நாட்டின பசுமை தேனி மலை மாடு கொடுத்தோம். அதன் பிறகு அது தொடரும் என்ற நம்பிக்கையில் இருந்தேன். 2018 மற்றும் 2019 கார், பைக், தங்கம், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசின்னு சொல்லிட்டு ஒரு கார்பரேட் செக்டரோட வேலை மாதிரி நிறையா என்ன சொல்கிறது ஒரு ஐபிஎல் மேட்ச் மாதிரி ஜல்லிக்கட்டு போய்கிட்டு இருக்கிறத பார்க்க முடிஞ்சு. ஸோ அப்போ இதனுடைய நோக்கம் திசை மாறி சென்று கொண்டிருக்கிறது. மீண்டும் ஜல்லிக்கட்டிற்கு ஏதேனும் தடை ஏற்படக்கூடிய சூழல் உருவாகக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக தெரிந்தது. ஆகவே இதை நம்முடைய நோக்கத்தை சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதை காரணத்திற்காக வலியுறுத்தும் விதமாக இந்த ஆண்டு 2020 நடைபெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் சிறந்த காளையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட காளைக்கு, அதாவது திண்டுக்கல் எஸ் காமாட்சிபுரத்திலே ரமேஷ் என்பவருடைய காளை சிறந்த காளையாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. அந்த காளைக்கு சிறப்பு பரிசாக ஏட்டு பால் தரக்கூடிய நாட்டு பசுமாடு காங்கேயம் வகையை சார்ந்த மயிலம் பசுவும் அதை 12 நாட்களான கன்றுக்குட்டியும் பரிசாக கொடுத்தோம். அதை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இப்போ அங்கே 5 காளைகள் வளர்க்குறாங்க. அந்த இடத்துக்கு வந்து இந்த பசுமாடு போயிருக்கு, அந்த கன்றுக்குட்டியும் போயிருக்கு. ஸோ அந்த காளைகளோடு சேர்ந்து இந்த பசுமாடையும் வளர்க்கும் பொழுது அவர்களுடைய இல்லத்திற்கு தேவையான அனைத்து விஷயங்களும் பால் கிடச்சிடும். ஒரு அந்த அந்த மாட்டை பொறுத்தளவு ஒரு 3-3.5 லிட்டர் தினமும் காலையில் 3 லிட்டர் சாயங்காலம் ஒரு 3 லிட்டர் கிடைக்கும். அவங்க வீட்டுக்கு தேவையான அந்த பால் வந்து கிடச்சிருது. அந்த கண்டுக்குட்டி இப்போ வயசு 12 நாள் தான் ஆகுது. அது கிட்டத்தட்ட ஒரு 2.5 வயசில் முடையடிச்சிடும்னா என்ன சொல்கிறது அது பருவம் எய்துடும். 2.5 வயசுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து குட்டி போட கண்டுக்குட்டி போட ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு சராசரியாக ஒரு நாட்டின மாடுகளுடைய வயசுன்னு பார்த்தீங்கன்னா 25 வயசு, ஒரு ஆவரேஜ் வயசு வந்து 25 வயசு. இப்போ கொடுத்த மாடு வந்து ரெண்டாவது ஈத்து தான் ஈத்துருக்கு. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4.5 வயசுலேருந்து 5 வயசு தான் ஆகுது அந்த மயிலை பசுவுக்கு. இது 2வது ஈத்து. இன்னும் அது 15-16 கன்றுக்குட்டிகளை போடும். இந்த கன்றுக்குட்டி கொடுத்த பாருங்க 12 நாள் ஆனது. அது 2.5 வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 1.5 வருஷத்துக்கு ஒரு கன்றுக்குட்டி போடும். ஸோ அப்போ அது ஒரு 15 கன்றுக்குட்டி போடும். ஸோ அப்போ அந்த குடும்பத்தினுடைய பொருளாதார ரீதியாகவும் சரி அவர்களுடைய வளர்ச்சியும் எந்தளவுக்கு சிறப்பாக இருக்கும்ன்றதை யோசிச்சு பார்க்கணும். இப்போ இது வந்து காங்கேயம் பசு, அது மாதிரி பார்த்தீங்கன்னா தேனி மலை மாடுகளை நம்ம காக்க வேண்டும், உம்பளச்சேரி மாடுகளை காக்க வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கும் புலிக்குள மாடுகளை வந்து நம்ம காக்க வேண்டும். காங்கேயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காளைகளுக்கான நாட்டின மாடுகளை காக்க வேண்டும்ன்றக்கான ஆராய்ச்சி மையங்கள் நிறையா இருக்குது. இப்போ எனக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச அளவில் அந்த மதுரை இது சிவகங்கை மாவட்டத்தில் மானாமதுரையில் வந்து அந்த புலிக்குளம் மாடுகளுக்கான ஒரு ஆராய்ச்சி மையம் வந்து இருக்குது. அது போலவே உம்பளச்சேரிக்கும் வரணும். அதே போலவே தேனி மலை மாடுகளையும் காக்கிறதுக்காக சில முயற்சிகளை எடுக்க வேணும். இந்த மாதிரி நாட்டின மாடுகள் காக்க வேண்டும். நாட்டின மாடுகள் இருக்கும் வரைந்தான் தமிழர்களின் கலாச்சாரம், பண்பாடு, பாரம்பரியம்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு இருக்கும். இந்த தலைமுறையில் நம்ம போராடி பெற்றிருக்கோம். இனி வரக்கூடிய அடுத்த தலைமுறைகள் தமிழர்கள் வாழும் வரை, தமிழர் இனம், தமிழர் என்ற இனம் இந்த உலகில் இருக்கும் வரை ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டும், நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு காக்கப்பட வேண்டும் என்றால் முதலில் நாம் காக்க வேண்டியது நாட்டின பசுக்களை தான். நாட்டின மாடுகளை நேசிப்போம். நம்முடைய தமிழர் பாரம்பரியத்தை கலாச்சாரத்தை மீட்டெடுப்போம். வீட்டுக்கு ஒரு நாட்டு பசு வளர்ப்போம். வீரத்தமிழரின் அடையாளம் காப்போம். மரமும் மாடும் எனது இரு கண்கள். நன்றி, வணக்கம். களத்தில் நின்று விளையாடிய திண்டுக்கல் மாவட்டம் எஸ் காமாட்சிபுரத்தைச் சேர்ந்த ரமேஷ் என்பவரது காளை முதலிடம் பிடித்தது. அதற்கு அலங்காநல்லூரைச் சேர்ந்த பொன்குமார் காங்கேயம் பசுவையும் கன்றையும் பரிசாக வழங்கினார். இனிமேல் வந்து ஒரு நாட்டு பசுகளையும் வாங்கி நம்ம இன மாடுகள் இப்போ 17 காளைகள் இருக்கு. என் காளைகளில் வந்து வயசான காளைகளும் என்கிட்ட இருக்கு. என்னோட பழைய மாடுகள் இது வரைக்கும் நான் கொடுக்கல. அவர் சொன்னதை ஏற்று நான் நாட்டு பசுகளை வாங்கி என்னோட காளைகளை வந்து என் பேரன் பேத்தியில் எடுக்கிறதுக்கு ஏற்பாடுகளை செய்கிறத உறுதியளிக்கிறேன். சிறந்த காளை உரிமையாளர் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த திரு எஸ் காமாட்சி அவர்களுக்கு
காமாட்சிபுரம் ரமேஷ் அவர்களுக்கு ட்ரெயின் பண்ணி காளையை வைத்திருக்கிறார். அந்த காளை பத்தாவை அவர் சார் பொன்குமார் அவர்கள் சிறந்த காளையால் சிறந்த பசு காங்கேயம் பசு சுமார் இந்த சுமார் ஹலோ சுமார் அதான் சுமார் 1,00,000 மதிப்புள்ள காங்கேயம் பசுவை அவருக்கு பரிசாக கன்றுடன் 12 நாட்களே ஆன இந்த கன்றுடையும் சேர்த்து அவருக்கு பரிசளிக்கிறார். அவர் காளை சிறந்த காளை வைத்திருக்கிறார். தற்போது அவருக்கு சிறந்த பசு ஆகிவிட்டது, கன்றும் ஆகிவிட்டது. பசு இன்னும் 10 குட்டிகளை போடும், கன்று இன்னும் 22 குட்டிகளை போடும். நல்ல வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இதோட